அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வர்சஸ் நார்வே அப்படிங்கிற 2023 வெளிவந்த ஹிந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இது ஒரு உண்மை கதை. எல்லாருமே இந்த படத்தை பார்த்தே ஆகணுங்களே. அவ்வளவு அருமையான படம் இது. ஒரு தாயுடைய போராட்டத்தை பற்றிய கதை இது. தேவிகா சாட்டர்ஜி அப்படிங்கிற இந்த பொண்ணோட கதை தான். இந்த தேவிகா என்ன பண்ணுறா, அவங்க அப்பா சொன்ன குரூப்பை எடுத்து காலேஜ் படித்து முடிக்கிறா. கொல்கத்தாவை சேர்ந்தவங்க அவங்க. அப்பா சொன்ன வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசையோடு கனவுகளோடு நார்வேக்கு வரா புருஷனோட இந்த தேவிகா. தேவிகாவுடைய கணவர் பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்ஜி வந்து கொஞ்சம் கோழை தான், தைரியமான ஆள் கிடையாது. ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காரு. நார்வேயோட அந்த சிட்டிசன்ஷிப்பை வாங்கணும், அந்த குடி உரிமையை வாங்கணும் அப்படின்னு, அங்கேயே அவங்க செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே ஆசையாக இருக்குது. ரெண்டு பேருக்கும் முதல்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பார்த்திங்களா கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டாக இருக்கான். அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர், அதாவது எல்லாத்தையும் லேட்டாக தான் கற்றுக்குவான், எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நல்ல அறிவாளி தான் அந்த பையன். முதல் பையன் அவனுக்கு இப்போ 3 ஆகுது. தேவிகாவுக்கு 2வதாக ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு 5 ஆகுது. இப்போ தேவிகா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த 2 அவளே கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுடைய கணவன் அந்த சாட்டர்ஜி என்ன பண்ணுவார், ஹெல்ப்பே பண்ண மாட்டார். அவருடைய வேலையையும் மனைவி மேலே போடுவார். அதனால் அவங்க புருஷனும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாத காரணத்தினால அவள் அப்பப்போ சண்டை போடுவாள் புருஷங்கிட்ட. 2 சண்டை போட்டுக்குவாங்க. இந்தியன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய வீட்டுக்கார் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லா மனைவிகள் சொல்கிறது போல் கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். இப்படி இருக்கும்போது ஸ்கூலில் வந்து அந்த பையனை வந்து கொடுக்குற ஹோம்ஒர்க்கெல்லாம் தேவிகாவால் சில சமயத்தில் சரியாக கவனிக்க முடியல. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாலும் ஹோம்ஒர்க்கை வந்து வீட்டிலேயே விட்டுட்டு வந்துடுறா. ஏன்னா அவள் தான் அந்த குழந்தைய கொண்டு வந்து ஸ்கூலில் வந்து விட வேண்டியதாக இருக்குது. இப்படி தேவிகா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன ஆகுது, தேவிகா இந்த சாட்டர்ஜி வீட்டுக்கு நார்வேலேருந்து சைல்டு வெல்ஃபேர்லேருந்து சில பேர் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை, குழந்தை வளர்ப்பை கவனித்து வராங்க. ஆனால் தேவிகாவுடைய புருஷனும் என்ன நினச்சிக்கிறாரு, தனக்கு வந்து குடியுரிமை வழங்கிறதுக்காக தான் இவங்க செக் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. 3 அவங்க குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த சாட்டர்ஜியோட வீட்டுக்கு வந்து தேவிகா எப்படி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறா, குழந்தைகளை எப்படி கவனிச்சிக்கிறா, பெரிய பையனை எப்படி கொண்டு போய் ஸ்கூலில் விடுறா அப்படின்னு அப்படியே ஒரு உட்காந்து அவங்க கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஒரு நாடகத்தை பார்க்குற மாதிரி. இது திடீர்னு ஒரு நாள் அந்த 2 வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த லேடிஸு தினமும் வந்து அவங்க தேவிகா கையில் இருந்த அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடிடுறாங்க. தேவிகா பின்னாடியே அலறிக்கிட்டு ஓடி வரா. எந்த தாயால் குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியும். ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூலில் இருக்க அவளுடைய 3 அந்த பையனையும் அவங்க கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. சைல்டு வெல்ஃபேர்லேருந்து இந்த 2 அவங்க கூட்டிக்கிட்டு போய் அவங்களே வச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க தேவிகாவை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தேவிகா இந்த குழந்தைகளை சரியாக வளர்க்கலை, இந்த குழந்தைகளுக்கு கையில் பிசைஞ்சு அவள் சாப்பாடு ஊட்டுறா. அது மட்டும் இல்லாமல் தேவிகா தொடர்ந்து அவளுடைய கணவர் கூட சண்டை போடுறா. கணவர் ஹெல்ப் பண்ணல, அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டுக்கு சரியான கேர் கொடுக்கலை, அந்த குழந்தைக்கான ஹோம்ஒர்க்கெல்லாம் இவங்க 2 ஒன்றா சேர்ந்து உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணல இப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்கிறாங்க. தேவிகா அப்படியே துடிச்சு போயிடுறா. என்னுடைய குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், என் 2 நானே வளர்த்துக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்குறேன் அப்படி இப்படின்னு கெஞ்சரா. குழந்தைகளை கண்ணாலேயே பார்க்க முடியல. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் குழந்தைகளை காமிச்சிட்டு உடனே கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ கவர்மெண்ட்டிலேருந்து தேவிகாவுடைய சார்பாக ஒரு வக்கீலை அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த வக்கீல் தேவிகா சார்பாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவளுக்கு சந்தேகமாக இருக்குது, ஏங்க அவங்க கவர்மெண்ட்டே வந்து இந்த வக்கீல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இவர் நமக்கு சார்பாக பேசுவாரா, குழந்தைகளை நமக்கு மீட்டு தருவாரா அப்படின்னு அவள் தவிச்சு போகிறா. அவங்க புருஷனும் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாரு, நீ எதுக்கு கவலைப்படுற, இங்கே கவர்மெண்ட்டில் நல்லா பார்த்துப்பாங்க குழந்தைகளெல்லாம், நம்மளை விட அவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க, அவங்களே வளர்த்துக்கட்டும் என்ன இப்போ அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான் தேவிகாவுடைய புருஷன். அந்த வக்கீல் வாதாடி தேவிகாவுக்கு குழந்தைகளை மீட்டு கொடுக்குறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த நார்வே கவர்மெண்ட்டு மேல் அப்பீல் செஞ்சிடுறாங்க. அதனால்
மீண்டும் அந்த கேஸு அடுத்த கட்ட கோர்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. இன்னுமே அவள் கையில் குழந்தை கிடைக்கல. குழந்தை தான் கையில் கிடைக்காததுனால தேவிகா குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அலையிற அங்கே இங்கே போயிட்டு திட்டு வாங்கி பல பேர் விரட்டுறாங்க. பல ஆஃபீஸில் அந்த மேப்பை போட்டுக்கிட்டு கூகுள் மேப்பை போட்டுக்கிட்டு நடந்தே போகிறாள். நடந்தே போய் குழந்தைகள் காப்பகத்தில் போய் அந்த குழந்தைகளை பார்க்குறா. ஒரு தருணத்தில் அந்த குழந்தைகளை எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறா. குழந்தைகள் ரெண்டு பேரையும் தான் கூட நைஸாக கூட்டிக்கிட்டு வந்துடுறா. கூட்டிக்கிட்டு வந்து கடத்திக்கிட்டு போகலாம், பக்கத்தில் இருக்க நாடு ஸ்பெயினுக்கு கடத்திக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரெயினில் கூட்டிக்கிட்டு போகிறா. பக்கத்து நாடு ஸ்பெயினுக்கு நார்வேலேருந்து ட்ரெயின்லேயே போக முடியும். அப்படி கூட்டிக்கிட்டு போகும்போது திரும்ப போலீஸ் வந்து அவளை பிடிச்சிடுறாங்க. குழந்தைகளை அவங்க மீட்டு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அவள் கத்தி கதற அவளால் வேற ஒன்றும் செய்ய முடியல. அவளுடைய கணவரும் அவளுக்கு உதவியாக இல்லை. தேவிகா பார்த்துக்கிறத விட அந்த காப்பகத்தில் ரொம்ப மோசமாக தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளை ஆட்டு மந்தைகளை போல அடைச்சி வச்சுருக்காங்க இருட்டறையில். அதுலேயும் தேவிகாவுடைய முதல் மகன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு இல்லையா, அம்மா வேணும் அம்மா வேணும்னு அந்த பையன் அழுதுகிட்டே இருந்ததுனால அவனை தனி அறையில் போட்டு வச்சுருந்தாங்க. இதையெல்லாம் வீடியோ எடுத்து அந்த டீச்சர் கொண்டு வந்து தேவிகா கிட்ட காட்டின உடனே தேவிகா அப்படியே துடிச்சு போயிடுறா. தேவிகாவுடைய மாமனாரும் மாமியாரும் இங்கே வராங்க. கூடவே தேவிகாவுடைய மச்சினன், அதாவது அவளுடைய கணவன் சாட்டர்ஜியுடைய தம்பி, அவரும் வந்திருந்தாங்க. அரசியல்வாதிகளையோ வக்கீலையோ பார்த்து தன்னுடைய குழந்தைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா தேவிகா. இப்போ மேல் கோர்ட்டில் போன பிறகும் மேல் கோர்ட்டில் நார்வே கவர்மெண்ட்டுக்கு எதிராக தேவிகாவுடைய வக்கீல் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. நார்வே கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேருக்காக ஏகப்பட்ட பணத்தை ஒதுக்கி இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளை சரியாக வளர்க்காததா அவங்க அறிவிக்கிற அந்த குழந்தைங்களை கொண்டு போய் சில பேரண்ட்ஸ் கிட்ட சில கப்புள் கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்க. அதுக்கு மானியமாக ஏகப்பட்ட பணத்தை கவர்மெண்ட்டு ஒதுக்கி கொடுக்குது. அந்த பணத்துக்காகவே இது ஒரு மாஃபியா போல அந்த நார்வே கவர்மெண்ட்ல சில பேர் அந்த சைல்டு வெல்ஃபேர்ல இருக்க கருப்பு ஆடுகள் என்ன பண்றாங்க, இந்தியன்ஸ் மற்றும் வேற நாடுகளிலிருந்து இங்க வந்து தங்கி இருக்கிற அந்த தம்பதிகளுடைய குழந்தைகளை நல்லா வளர்க்கல அப்படின்னு அபகரிச்சுக்கிட்டு போய் அவங்க நாட்டில் இருக்கிற அந்த தம்பதிகள்கிட்ட கப்புள்ஸ் கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றது. அந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா அங்கே நார்வேக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு அரசியல் சாசனத்தில் அவங்க கையெழுத்திட அங்கே போயிருந்தாங்க. அப்போ தேவிகா என்ன பண்ணுறா, விடியற்காலையிலே அந்த விஷயத்தை நியூஸில் தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்கே போய் உட்காந்துடுறா. அவங்க கையெழுத்து போடுற தருணத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய நாட்டில் இந்தியர்கள் குழந்தைகளை சரியாக வளர்க்குறதில்ல, கையால் சாப்பாடு ஊட்டுறோம், அந்த குழந்தைகளை அவங்க போக்கில் வளர விடுறோம் அப்படின்னு 1008 குற்றங்களை கண்டுபிடிச்சி நம்ம குழந்தைகளை வளர்க்க தகுதி இல்லாத பெற்றோர்களாக இருக்கோம் அப்படின்னு இந்த நார்வே கவர்மெண்ட்டு நம்ம இந்திய பெற்றோர்கள் மீது முத்திரை குத்துறாங்க. அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே வந்திருந்த போது இவ கோரிக்கை ஒன்றை விடுக்கிறார். அதன்படி சுஷ்மா ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தினால நார்வே கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு போயிடுறாங்க. பணத்துக்காக இந்த மாதிரி ஒரு மாஃபியா அங்கே செயல்படுது இல்லையா, அவங்க தேவிகாவுடைய அந்த மச்சினன் கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து வளர்க்க சொல்லலாம். ஏன்னா தேவிகா கிட்ட திருப்பி கொடுத்துட்டோம்னா நார்வே கவர்மெண்ட்டுடைய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு உலகம் முழுக்க பரவிடும் இல்லையா. அதை தவிர்க்கிறதுக்காகவும் தன்மானத்தை காத்துக்கிறதுக்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் குழந்தைய கொடுக்குறோம் ஆனால் தேவிகா கிட்டேயும் அவளுடைய புருஷன்கிட்டேயும் கொடுக்க மாட்டோம், தேவிகாவுடைய மச்சினன் அதாவது புருஷனுடைய தம்பிக்கிட்ட கொடுக்குறோம், அவர் வளர்த்துக்கிட்டோம், இந்த நார்வே கொடுக்குற அந்த மானியத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு அந்த புரோக்கர்ஸ் அந்த சைல்டு வெல்ஃபேரில் இருக்க சில புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த தேவிகாவுடைய கணவனுடைய தம்பிக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 1% அவங்க சில பர்சன்டேஜ் பணத்தை அவங்க பிடித்துக்கிட்டு மீதி பணத்தை அந்த தேவிகாவுடைய மச்சினன்கிட்ட அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காக கொடுக்கறதா பேச்சு அங்கே முடிவு செய்யப்படுது. அந்த குழந்தைகளை தேவிகாவுடைய மச்சினன்கிட்டையும் மாமியார் மாமனார்கிட்டையும் கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. அவங்க மானியமாக பல லட்சம், கிட்டத்தட்ட 500,000 மாதம் மாதம் அவங்க மச்சினனுக்கு இந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காக நார்வே கவர்மெண்ட்லேருந்து போய் சேருது. அவருக்கு ஒரே சந்தோஷம், அந்த குழந்தைகளை அவங்களே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு வந்த தேவிகா தன்னுடைய கணவனுக்கு பல முறை நார்வேக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா.
அவர் ஃபோனையே எடுக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, தன்னுடைய குழந்தைகளை திருப்பி கொடுக்கும்படி மச்சினனுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப குழந்தைய பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா, குழந்தைகள் வந்து அம்மாவை பார்த்துட்டு அம்மா கிட்டே போயிடும் இல்லையா, இவங்க கிட்டே வளராது. அப்படி போயிட்டால் இவங்களுக்கு வர பணம் திரும்ப வராமல் போயிடும். அதனால் அவங்க அந்த குழந்தைகளை தாய்கிட்ட காட்டாமல் இருக்கிறதோடு அடியாட்களை வச்சு தேவிகாவை அவங்க வீட்டுக்கு வராத மாதிரி அடித்து அனுப்புகிறாங்க. தேவிகாவால் தாங்க முடியல. இந்தியன் கவர்மெண்டில் இந்தியன் லா படி இப்போ அவள் தன்னுடைய மச்சினர் மீதும் நார்வே கவர்மெண்ட் மீதும் திரும்பி ஒரு கேஸை தன்னுடைய பெற்றோர்கள் உதவியோடு போடுறா. நல்ல வேலையாக அவளுக்கு ஒரு பெண் வக்கீல் கிடைக்கிறாங்க. அந்த வக்கீலால் ஒரு தாய்மையையும் குழந்தையை பிரிஞ்சு இந்த 1.5 வருஷமாக தேவிகா படும் பாடையும் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு தாயை விட சிறப்பாக எந்த ஒரு மனிதனாலும் வளர்க்க முடியாது. இப்படி ஒரு மாஃபியா நடக்குது. பணத்துக்காக தான் அவங்க மச்சினன் வந்து அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு, தாய்கிட்ட குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க. இப்போ மச்சினனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. குழந்தைகளும் தாயையும் பிரித்ததுனால அவனுக்கு அவமானம் வந்து சேருது. நான் இனிமேல் குழந்தைகளை வளர்க்க போகிறதில்ல, எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே திரும்ப நார்வே கவர்மெண்ட்லேருந்து அவங்க அந்த வக்கீலை அனுப்புகிறாங்க. இந்தியாவில் வந்து அவர் வாதாடுறாரு, இந்த குழந்தைகளை அவங்க மச்சினன் வளர்க்கலைன்னா அவங்க அம்மா கிட்டே திருப்பி கொடுக்க முடியாது, நாங்கள் திரும்ப நார்வேக்கு எடுத்துன்னு போயிடுவோம். அண்டர் த சைல்டு வெல்ஃபேரில் இந்த குழந்தைகள் அவங்க கண்ட்ரோலில் வந்ததுனால நாங்கள் திரும்ப இந்த குழந்தைகளை நார்வேக்கு தான் கொண்டு போவோம் அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க. அப்போ தேவிகா தனக்காக வாதாட ஆரம்பிக்கிறா, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் திரும்ப திரும்ப என் குழந்தைகளை வேண்டி நான் என்னுடைய சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, பிச்சை எடுத்தாவது என் குழந்தைகளுக்காக நான் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன், என் குழந்தைகள் என்கிட்ட வந்தே தீரணும் அப்படின்னு தேவிகா சொல்கிறான். இப்போ தேவிகாவுடைய அந்த பேச்சை கேட்ட அந்த இந்தியன் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, தேவிகாவுக்கு சார்பாக தீர்ப்பை கொடுத்துட்டாரு. இப்போ குழந்தைகள் அவங்க அம்மா கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு. இப்போ தேவிகா தன்னுடைய குழந்தைகளை அன்பாக இந்தியாவில் தன் பெற்றோர்களுடைய அரவணைப்பில் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கா. இது ஒரு உண்மை கதை, ஒரு தாயுடைய போராட்டத்தில் தன்னுடைய குழந்தைகளை அடைந்த கதை இது. நன்றி.